தமிழ் தென்றல் குடும்பத்தினருக்கு வணக்கம். நான் உங்கள் ரவிசங்கர். ஆகஸ்ட் மாதம் பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய குணநலன்களானதை இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். நீங்கள் தோற்றத்தில் எளிமையாக இருப்பீங்க. உங்களுடைய எல்லா விஷயங்களும் சிந்தனைகளும் வித்தியாசமானதாக இருக்கும் மற்றும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். நீங்கள் புத்தி கூர்மை, வசீகரம் மற்றும் ஆழமான சிந்தனைகள் நிறைய வச்சுருப்பீங்க. நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லி தனிப்பட்ட நேரத்தை ஒதுக்கணும், தனிப்பட்ட இடத்த ஒதுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி தனிமையாக இருந்தால் இன்னும் சிறப்பாக நீங்கள் செயல்பட முடியும் அப்படிங்கிறதையும் யோசனை சொல்லுவீங்க. அது உண்மையும் கூட. நீங்கள் ஒரு தனிமை விரும்பி உங்களை சுற்றி பெரிய கூட்டம் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க. உங்களுக்குன்னு விரல் விட்டு எண்ணக்கூடிய நம்பகமான நபர்களை மட்டும்தான் உங்கள் அருகாமையில் நீங்கள் வச்சுருப்பீங்க. உங்களுடைய நலம் விரும்பின்னு நீங்கள் நினைக்கிற அவங்கக்கிட்ட மட்டும்தான் உங்களுடைய மனசை பகிர்ந்துப்பீங்க. மீதி யார்கிட்டையும் உங்களுடைய செயல்களை சொல்லக்கூட மாட்டீங்க. வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஜெயிக்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதே நேரத்தில் உங்ககிட்ட யாராவது பொய் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அதை தாங்கிக்க மாட்டீங்க. பெரும்பாலும் ஆகஸ்ட் மாதத்தில் பிறந்தவங்கக்கிட்ட பொய் சொல்கிறதுக்கோ வாக்குவாதத்தில் ஜெயிக்கிறதுக்கோ மற்றவங்க முயற்சிக்க கூடாது. உங்களுடைய உணர்வுகளை நேருக்கு நேர், முகத்துக்கு எதிராக யார்கிட்டையும் பகிர்ந்துக்க மாட்டீங்க. அதோட எழுத்தில் இன்னும் சிறப்பாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணமாக இருக்கும். உங்களுடைய எளிமையும் உண்மையும் உங்களை விட பலபடி மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய பிடிக்கும். அவங்க உங்களை வந்து அவங்களோட வச்சுக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் அந்த மாதிரியான நபர்களை கூட நீங்கள் தான் செலக்ட் பண்ணுவீங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்சா மட்டும் அவங்களோட இணைஞ்சு பணியாற்றுவீங்க. ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு நேர்மை இருக்கும் உங்கள் செயலில். பணத்தை வீண் விரயம் பண்ண மாட்டீங்க. ஃபினான்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க. அதனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த நேரத்துலேயும் பண நெருக்கடி ஏற்படாது. பணத்துக்காக இன்னொருத்தர் கையில் போய் நீங்கள் எந்த நாளும் நின்னதும் கிடையாது. தளர்வடையாத மனநில வலிமை கொண்டவங்க நீங்கள். செல்வாக்கு மிக்கவங்க, சக்தி வாய்ந்தவங்க, உயர் பதவியில் இருக்கிறவங்க உங்களை ரொம்ப ஊக்குவிப்பாங்க. நீங்கள் வாழ்க்கையில் வெற்றிகரமாகவும் பிரபலமாகவும் தான் இருப்பீங்க. தலைமை குணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உங்களை நம்பி இருக்கிறவங்க மனக்குறையில் இருக்கும்போது அவங்க எப்படியெல்லாம் ஆறுதல் படுத்தலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறவங்க உங்கள் முகத்தை பார்த்தாங்கன்னா சட்டுன்னு தணிஞ்சு ஆறுதலாகிடுவாங்க. எப்பவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் தான் இருப்பீங்க. உங்கள் பேச்சு வந்து படபடன்னெல்லாம் வந்து விழாது. நீங்கள் வந்து செயல்பாட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பீங்களே தவிர பேச்சுக்கு அங்கே முக்கியத்துவம் இருக்காது. சுதந்திரம் எண்ணங்கள் கொண்டவங்களாக இருப்பீங்க. கலை, இலக்கியம், இசை, பாதுகாப்பு இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப நேசிப்பீங்க. கனவு காண்றதில் உங்களுக்கு அலாதி பிரியம் உண்டு. சாப்பாடு ரொம்ப ரசனையாக சாப்பிட்டு அதை செய்கிறவங்களுக்கு பாராட்டு கொடுக்கறதுல நீங்கள் தவறுனதே இல்லை. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேவையான நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அப்படி வரக்கூடிய புது உறவுகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம்.